இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் சாது சுந்தர்சிங் ஐயா அவர்கள். அவர் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தையே அவருக்கு பிடிக்காது, அது ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை அவர் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில், கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, அவர்கிட்ட இருந்த புதிய ஏற்பாட்டு பைபிளையே தீல போட்டு எரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு. அவருடைய 13வது வயதில் அவங்க அம்மா இறந்திருக்காங்க, அவங்களுடைய சகோதரன் மறித்து போனதுனால் அவருக்கு மன சமாதானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட இருந்த அந்த சீக்கிய புத்தகத்தை படித்து பார்த்துருக்காரு, இன்னும் அநேக புராணங்களை படித்து பார்த்துருக்காரு, ஆனாலும் அவருக்கு மன சமாதானமே இல்லை. சமாதானத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு தடவை அவர்கிட்ட இருந்த புதிய ஏற்பாட்டு பைபிள் அவருக்கு மறுபடியுமாய் ஞாபகம் வந்தது. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தாராம். அவர் படித்து கொண்டிருந்த சம்பவம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ற வசனத்தை அவர் படித்து கொண்டிருக்கும் போதே அவருக்குள்ளாக அது ஒரு வசனம் பேசப்பட்டிருக்கிறது. இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி மறுபடியுமாய் வாசித்திருக்காரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொன்ன வசனம், இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்தை தருவேன் அப்படின்னோடனே அவருக்குள்ளாக ஒரு ஏதோ ஒரு மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் அவருக்குள்ளாக சமாதானமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நான் காலையில் மறித்து போய் விட போகிறேன், எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கலை, நான் இறந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அவன் சும்மா தான் சொல்கிறான், சரி போய் படுத்துக்கோ, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகிறாங்க. மார்னிங் 5 o'clock அவர் மறித்து போகணும். அவங்க வீட்டு பக்கத்தில் ட்ரெயின் வரும், கரெக்டாக அந்த 5 o'clock ட்ரெயின் வரும்போது அதில் குதித்து இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி மார்னிங் 3 o'clockலாம் எழும்புறாரு, குளிக்கிறாரு, மறுபடியுமாய் அவர்கிட்ட இருந்து அந்த புராணங்கள் மற்ற புஸ்தகங்களையெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தாராம். ஆனாலும் சமாதானமே வரலை. அவர் சொன்ன காரியம், உண்மையான கடவுள் யாராக இருந்தாலும் என்கிட்ட இப்போ வந்து பேசணும், அப்படி பேசுனா நான் உங்களுக்கே ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும், உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாராம். பிரியமானவர்களே, 5 o'clock ட்ரெயின் வரணும், கரெக்டாக 4:30 ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அவர் இருந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்ததாம். கல்வாரி சிலுவையில் கர்த்தர் சாது சுந்தர்சிங் ஐயாவோடு பேசினார்களாம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. எதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாரோ, எனக்கு சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனையோடு இருந்தாரோ, ஆண்டவர் வந்த பிறகு அவருடைய லைஃப்பில் ஒரு சமாதானம் கிடைத்தது, ஒரு சந்தோஷம் கிடைத்தது. அந்த சிலுவை காட்சி மறைந்த பிறகு ஓடிப்போய் அப்பா கிட்ட, அப்பா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், நான் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு போய் உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, வேதனையோடு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனையில நான் இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் நான் இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன், வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் கிட்ட வரும்போது சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்பாவை உண்மையாய் தேடினால் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம திரும்பி வர முடியும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வேதனையோடு நீங்க இருக்கிற நிலைமையிலும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க.
தேவ சமூகத்தில் உங்கள் கவலையெல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லி பாருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவன் நிம்மதியை தருகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த கால வெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையிலும் அவர் இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தை தருவார். இயேசுவிடம் வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இளைப்பாறுதலை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு சமாதானமே இல்லையே, நிம்மதி இல்லையே, ஆறுதல் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்த சமாதானத்தை தருவீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாக எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.